தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நியூஸ் எயிட்டீன் விவாத அரங்கில் கள நிலவரத்தை போட்டு உடைத்த நாம் தமிழர் வேட்பாளர் இந்த தலைப்பில் தான் இந்த காணொளி நம்ம பேசறக்கோம் அதாவதுங்க இன்று நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் சொல் அதிகாரம் என்ற நிகழ்ச்சியில் வேகம் எடுக்கும் புகார்கள் தீவிரம் அடையும் பரப்புரை ஈரோடு கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துவது யார் என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க இந்த விவாத நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே சமயம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களும் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க காங்கிரஸ் அதிமுக தேமுதிக வேட் வேட்பாளர் யாரும் இந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கலந்து கொண்ட ஒரே பெண் வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் தான் இந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் ஈரோடு கிழக்கு பகுதியில் நடக்கக்கூடிய கள நிலவரத்தை எடுத்து பேசியிருந்தாங்க முக்கியமா மக்களை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் அடைத்து வைத்து வீட்டிற்கு கூட அனுப்பாமல் மற்ற கட்சி உறவுகளை வாக்கு கூட கேட்க விடாமல் தடுக்கிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார் அதனை உறுதிப்படுத்துவது போல சவுக்கு சங்கத்தை தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எல்லாம் ஷெட்டில் அடைச்சி வச்சு ஏன் கழகத் தலைவன் போட்டு காட்டாமல் வாரிசு துணிவு போட்டு காட்டுறீங்க கழகத் தலைவன் போட்டு காட்டுனா ஜனங்கள் செத்துடுவாங்கன்னு தானே என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க அதே போல் மக்களுக்கு தினமும் ஆயிரம் பணம் கொடுத்து மூணு வேளை உணவு போட்டு அதிமுக பிரச்சாரம் செய்கையில் அவர்களை வீட்டில் இருக்காமல் செய்யும் திமுகவின் உத்தி ஈரோடு கிழக்கில் புதிது என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காருங்க முக்கியமாக நீங்களே யோசிச்சு பாருங்க தைரியம் இல்லாத இந்த திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் கொள்கை கோட்பாடு என எதையும் பேசி இந்த திருட்டு திராவிடர்களால் வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது இதனையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது என்பது ஒரு வேதனையான தகவலும் கூட முக்கியமாக இதனையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் மௌனமாக கடந்து செல்வதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்